ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யுவிஎஸ் பாஸ் க்ரியேஷன்ஸில் கிருஷ்ண ஜெயந்தி நெய்வேத்தியம் சீரீஸில் தட்டை எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் உப்புச்சீடை, வெள்ளச்சீடை, முறுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க தட்டைக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். துருவின தேங்காய், சால்ட்டு, பதப்படுத்தின அரிசி மாவை வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வெள்ளை எள், வறுத்து அரைச்ச உளுத்தப்பருப்பு மாவு, பட்டர், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. பெருங்காயம் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் நான் வந்து ஒரு கப் மாவு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு மாவு வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல், அது வந்து 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே முன்னாடி வந்து நாங்கள் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ அதனால் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள், அது வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான சால்ட்டு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து பெருங்காயம் சேர்க்கலை. ஸோ கடைசியாக வந்து நம்ம பட்டர் 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம உப்புச்சீடை, வெள்ளச்சீடைக்கெலாம் வந்து பிசைஞ்சா மாதிரியே தான், இதுவும் வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதம் தான், அதே மாதிரி நீங்கள் இதை பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அரிசி மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பதப்படுத்தின அரிசி மாவை வந்து வறுத்துட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். முறுக்குக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஈர அரிசி மாவை நம்ம மிஷின்லேருந்து அரைச்சின்னு அந்த கையோடு பண்ணணும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுத்து, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் பாலாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு தட்டை வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து தட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டு, நம்ம வந்து சாரீ இல்லைனா ஷர்ட் இதெல்லாம் வரும், அந்த கவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா விரிச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கோகோனட் ஆயிலை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கவரோட 1/2 பாதியில் தான் இப்போ நம்ம வந்து இந்த தட்டை பால்ஸ் எல்லாம் வந்து வைக்க போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ண இந்த பாலை வந்து இதில் வச்சுக்கோங்க. நல்லா கேப் விட்டு வச்சுக்கோங்க, மேலேயும் கீழேயும் நடுவுலையும் வந்து கேப் விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மேல் பாதை ஷீட்டை அது மேலே போட்டு ஒரு சின்ன டவராவால் நீங்கள் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆகிடுத்து. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக நிறைய மாவு வந்து வச்சு நம்ம பண்ணும்பொழுது சீக்கிரமாக வந்து தட்டி ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற ஷீட்டை அப்படியே வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எண்ணெயை காஞ்ச உடனே அதை கையால் எடுத்து போட்டுடலாம். ஸோ நம்ம முன்னாடியே வந்து பேனில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ காஞ்செடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். தட்டை வந்து நீங்கள் தட்டும் பொழுது ரொம்ப மெல்லிசாக, தின்னாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தட்டையை கையால் எடுத்து எண்ணெயில் ஒன்றா போட்டுடலாம். ஸோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து சலசலன்னு சத்தம் கேட்கும், அந்த ஓசை அடங்கினோடனே நீங்கள் வந்து தட்டையை வந்து எடுத்துடலாம். ஸோ அடுப்பை வந்து நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், தேங்காய் வந்து நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்ணெயை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதில் பாதி தான் வந்து சேர்க்கணும். ஏன்னா ரெண்டும் வந்து நம்ம சமமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் தட்டை வந்து எண்ணெயில் போடும் பொழுது அது வந்து மாவு மாதிரி அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து தட்டையை வந்து பரட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா வேகும் எல்லா சைடும். இந்த மாவெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த நான் சொன்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம்.
நிறைய பண்ணும்பொழுது நீங்கள் இந்த தேங்காய், மிளகாய் விழுது, மிளகாய் வத்தல் இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம தட்டை வந்து சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுத்து. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு யூவிஎஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். பை ஃப்ரெண்ட்ஸ்.